அனைவருக்கும் கோபிநாத்தி நண்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இறைவன் பேசுவதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு சந்தேகம் அல்லது ஒரு எண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அல்லவா கடவுள் கடவுள் என்று சொல்கிறார்கள் கடவுள் நேரில் காட்சி தருவதில்லை கடவுள் இருப்பதை உணர முடியவில்லை இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பப்படும் அந்த வகையில் குறைந்தபட்சம் கடவுள் இருப்பதை உணர்வதற்கு அல்லது கடவுள் பேசுவதை கேட்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்குறக்கோம் நிறைய தாந்திரிக முறைகள் எல்லாம் சொல்லப்படும் கடவுள் இருப்பை வந்து உணர்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்தளவுக்கெல்லாம் போக வேண்டாம் எப்போவுமே ஆன்மீக வழியில் இயற்கையாக நமக்கு இறைவன் கொடுத்த அந்த ஆற்றல்களை உணர்ந்து கொள்வதன் மூலமாக இறைவன் இருப்பை உணர்ந்து கொள்ளலாம் அல்லது அவர் பேசுகிறத வந்து நம்மளால் கேட்க முடியும் அதை முயற்சி செய்தால் போதுமானது தான் தாந்திரீக பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் சரி அப்படி ஆன்மீக வழியிலேயே நம்ம இறைவன் பேசுவதை உணர்ந்து கொள்வதற்கு என்ன அடிப்படையான விஷயங்கள் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே தேவை அமைதியான சலனமற்ற மனது அப்படின்னு சொல்லக்கூடியது சலனமற்ற மனது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் இருக்கின்ற எண்ணங்கள் இருக்கின்ற மனது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அங்கே இறைவன் இருப்பை உணர முடியும் அப்படி ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா இறைவன் இருப்பை உணர முடியும் அவர் பேசுவதை கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த நிசப்தம் நம்ம சொன்ன அந்த அமைதியான நிலை இருக்கிறது அந்த அமைதியான நிலையில் மனது ஒருநிலைப்பட்ட நிலையுடன் பொறுமையாக இந்த பஞ்சபூத இயக்கங்கள் இருக்கிறது இந்த பூமி சுழல்கிறது நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் பஞ்சபூத கூறுகளால் ஆனது அப்படிங்கிறத உணர்ந்து காற்று பேசுவதை அல்லது இந்த வெப்பம் சுடுவதை இதை எல்லாம் வந்து இயல்பாக எப்படி நடக்கிறதோ அதே போல் நாம் உணர்ந்து கேட்கும் பொழுது இந்த இயற்கை கொஞ்சி விளையாடுவதை நாம் கேட்கும் பொழுது அந்த இயற்கையின் மொழியை புரிந்து கொள்ளும் போது அது இறைவனின் மொழியாக இருக்கும் அது இறைவனின் மொழியாக இருக்கும் அப்பொழுது அவர் பேசுவதை நம்மால் உணர முடியும் ரொம்ப எளிமையாகவோ அல்லது குழப்பமாக இருந்தால் தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க மனது அமைதியான நிலையில் ஒருமைப்படுத்தப்பட்ட அந்த ஒருநிலைப்படுத்தப்பட்ட அந்த மனதுடன் அமைதியாக அமர்ந்து காற்று வீசுவதின் சத்தத்தை உங்களால் உணர முடிகிறது கேட்க முடிகிறதுனா இறைவன் பேசுவதை உங்கள் உணர முடியும் கேட்க முடியும் அமைதியான அமைதியான அன்பான சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு காட்சியளிப்பார் அவர் பேசுறது அவர் செய்கிறது அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை எல்லாம் நம்மால் உணர முடியும் இது சொல்லுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அமைதியை எந்திரிச்சு தியானத்தில் உட்காரும்போது உங்களுக்குள்ள நடக்கின்ற இயக்கங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல உங்களுக்குள்ள இருக்கின்ற இயக்கங்களை எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள்னா இந்த பிரபஞ்ச இயக்கத்தையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை உணர்ந்து கொள்கிறீர்கள் என்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இறைவனின் இருப்பையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள தாற்பயம் அப்போ நம்ம கடைபிடிக்க வேண்டியது பொறுமை அமைதி அப்படிங்கிற அந்த விஷயம் எதையும் நிதானமாக தெளிந்த மனதுடன் நாம் பார்க்க வேண்டிய அந்த கண்ணோட்டத்தை நம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க நண்பர்களை மீண்டும் யோசித்து பாருங்கள் இதற்குள்ளே பல விடயங்கள் இருக்கிறது உங்களுக்கு புரிந்தால் அது மிகவும் ஆனந்தமான ஒன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்